விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தலைமையில் இந்த ஆய்வு நடைபெற்றது. முன்னதாக ராஜபாளையம் அரசு மருத்துவமனை மற்றும் செங்குன்றாபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்தை கண்காணிக்கும் கட்டுப்பாட்டு அறையை அவர் திறந்து வைத்தார். தொடர்ந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், விருதுநகர் மாவட்டத்தில் ஆக்ஸிஜன் படுக்கைகள், அவசர சிகிச்சை படுக்கைகள் மற்றும் சாதாரண படுக்கைகள் போதிய அளவில் இருப்பதாக கூறினார். ஏற்கனவே உள்ள 401 ஆக்சிஜன் படுக்கைகளில் 72 படுக்கைகள் இப்பொழுது காலியாகவே இருக்கிறது. எனவே பெரிய அளவிலான அச்சம் இந்த மக்களுக்கு இல்லாமலும் தேவையில்லை என்றும் இன்றைக்கு உணரப்படுகிறது. 4593 படுக்கைகள் நான் ஓ2 பெட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆக்சிஜன் வசதி இல்லாத படுக்கைகள் இருக்கிறது. அதில் 1306 மட்டுமே பயன்பாட்டில் இருக்கிறது. ஏறத்தாழ 3637 படுக்கைகள் காலியாக இருக்கிறது. ஐசியு படுக்கைகள், தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகளை பொறுத்தவரை 14 படுக்கைகள் காலியாகவும் இருக்கிறது. எனவே விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பதட்டமற்ற சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆக்சிஜன் வசதியும் போதுமானதாக இருக்கிறது, படுக்கை வசதிகளும் போதுமானதாக இருந்து கொண்டிருக்கிறது.